ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஃப்ரீ ஃபயர் தமிழ் கேமர்ஸ். ஸோ இன்றைக்கி நல்லா சண்டே வேறு, ஸோ நல்லா எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கயான் சுஜன். ஸோ நிறைய பேருக்கு அவர் தெரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு அவர் தெரியாமலும் இருந்திருக்கும். நம்ம ஃப்ரீ ஃபயர் கேமுக்காக ரொம்ப சீனியர் பிளேயர், அவர் முதலேருந்து ஆடிட்டுருக்காரு. ப்ளஸ் அவர் யூடியூப் சேனல் வந்துட்டு ஒரு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு வச்சுருக்கிறாரு. ஸோ அதான் ரொம்ப சீனியர் பிளேயர், அப்போலேருந்து ஆடிட்டுருக்காரு, நல்லா டெய்லியுமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு ஆடுறாரு. ஸோ அப்படிப்பட்ட பிளேயர். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலும் இருக்கும். ஸோ அவரை பற்றி நம்ம கிளியராக பார்த்துட்டு அவருக்கும் நமக்கு என்ன சம்மந்தம், இப்போ எதுக்கு நம்ம வந்துட்டு அவரை பற்றி வீடியோ போடுறோம், எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் எங்களுக்கே ஒரு டவுட் இருக்குது, என்ன இது எப்படி முடிக்கிறது, இதுக்கு என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறதுன்னு எங்களுக்கே டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தோன்றதை நீங்கள் வந்துட்டு தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ அதான் கைஸ், நம்ம போயிட்டு அவர் ஐடி சர்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் கேமில் பார்த்ததை வச்சே ஃபஸ்ட் நான் சர்ச் பண்ணேன். ஸோ ஒன்றும் நார்மலான ஃபாண்ட் தான், இன்னும் வித்தியாசமாக எதுவும் வச்சில்லை. நீங்களும் இதே மாதிரி சர்ச் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஐடி வரும், போய் பாருங்கள். ஸோ பார்த்தாலே தெரியுது நிறையா அதே மாதிரி ஃபேக் ஐடிஸ் நிறையா இருக்குது. ஸோ அவர் ஐடி அங்கே இருக்குது, யூடியூபர். ஸோ அந்த கில்டு பேரே யூடியூபர் தான். ஸோ அதுக்கு அவர் தான் லீடரும் கூட. ஸோ பாருங்கள் லைக்ஸ் பாருங்கள், 22K லைக்ஸ் இருக்குது, லெவல் வந்து 72. ஸோ எலைட் ஒன்றும் அவர் ரெகுலராக போடுறதில்ல, பட் அப்பப்போ போட்டுக்கிறாரு. ஸோ அவர் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து இந்த செகண்ட் எலைட்டோட ட்ரெஸ் இது. ஸோ பாருங்கள் அவர் தான் அந்த கில்டு வச்சுருக்கிறாரு. ஸோ ஹீரோயிக்கில் தான் இருக்கார் இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு போயிட்டு நம்ம அவர் ப்ரொஃபைல் போயிட்டு பார்த்துடலாம். ஸோ பாருங்கள் ஸ்குவாட் கேம்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 11,000 ப்ளஸ் விளாண்டுருக்கிறாரு. ஸோ கில்ஸ் அவ்வளோ இருக்குது. ஸோ சோலோ வந்து கம்மியாக தான் ஆடிட்டுருக்காரு. ஸோ அதான் இவர் ரொம்ப சீனியர் பிளேயர், அப்போலேருந்தே ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்தே ஆடிட்டுருக்கிறாரு, அப்போலேருந்தே சேனல் வச்சுருக்கிறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் கேமிங் சேனலுக்கு வந்து ஒரு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் பிடிக்கிறதுலாம் வந்து சாதாரணமான விஷயமே இல்லை. ஸோ நீங்களும் போயிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவரோட இன்ஸ்டா பேஜ் போயிட்டு நாங்கள் சர்ச் பண்ணேன். ஸோ இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு அதுலேயுமே ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்துடும் கொஞ்ச நாளில். ஸோ அதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபுல்லாகவே AWM ஸ்னைப்பிங் தான் போடுறாரு. ஸோ இப்போ வந்துட்டு அது நல்லா ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு, AWM வந்து ரீலோட் பண்ணாமல் அடிக்கிறது எப்படி அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்களும் ஒரு வீடியோ பண்ணுறோம், நீங்களும் அதை போயிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதிலே அவரோட பேஜ்லேருந்தே வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலை போய் பார்க்குறோம். ஸோ அதுவும் அதே நேமில் தான் இருந்தது. ஸோ நான் தனியாகவே யூடியூப்பில் வந்து நான் சர்ச் பண்ணேன். ஸோ இதிலே நீங்கள் பாருங்கள், 1.83 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு அதான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த லெவலுக்கு வந்திருப்பார். ஏன்னா ஒரு கேமிங் சேனலுக்கு வந்துட்டு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுன்னு வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ நீங்களே பாருங்கள், எல்லாமே நிறைய லைவ் ஸ்ட்ரீம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கேம் ஆடுறாரு, அதை அப்படியே எடுத்து எடுத்து போட்டுறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த கில்டில் வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த யூடியூபர் கில்டில் வந்துட்டு இப்போது திடீர்னு ராய் ஸ்டார் ஒரு ஃபேமஸ் ஆனார். ஸோ அவரும் இருக்கார். ஸோ இது எப்படின்னு தெரில, அவன் இருக்காங்க. ஸோ அவங்களே. ஸோ நம்ம வந்துட்டு இப்போது நம்ம வீடியோ சைட் போயிட்டு பார்க்கலாம், அன்றைக்கி என்ன நடந்துச்சு எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ அதான் கைஸ், அன்றைக்கும் ஒரு நார்மலான ரேங்க் மேட்ச் தான் நாங்கள் ஆடுறதுக்காக வந்திருந்தோம். ஸோ ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு புஷ் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ அவருக்காக புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்குவாடாக வந்திருந்தோம். அவருக்கு ஹீரோக்கு போகிறதுக்கு ஜஸ்ட் 30 பாயிண்ட்ஸ் ஒன்று தான் தேவை இருந்தது. சரி நம்ம ஸ்குவாடாக போய் புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தாச்சு. ஸோ வந்துட்டு நாங்கள் ரெண்டு நேரம்ல இறங்குறோம். ஸோ இது வந்துட்டு ஸ்லேயர் அவரோட ரெக்கார்டிங் இது. ஸோ நானும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நாங்கள் மோஸ்ட்லி சேனல் வந்த அப்புறம் எல்லா மேட்ச்மே ஆடுற எல்லா மேட்ச்மே ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் ஆடிட்டுருக்கோம். ஸோ எப்போ வந்து ஒரு நல்ல கண்டென்ட் ஜென்ரேட் ஆகுன்றதே தெரியல. ஸோ அதனால் எல்லா மேட்ச்மே ரெக்கார்ட் பண்ணிட்டு ஆடுறோம். ஸோ உங்களுக்கு அதில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறது, எப்படி அதை யூஸ் பண்ணுறத பார்த்துட்டு நாங்கள் வேணுன்றதை எடுத்துக்கிறோம். ஸோ அதான் இது அவருக்கு புஷ் தானே, அவர் அங்கே தனியாக இறங்கி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இறங்கினார். ஸோ அவர் பக்கத்தில் ஒரு எனிமி இருப்பான். ஸோ நாங்கள் வந்துட்டு என்ன பிளானில் இருந்தோன்னா அவர் புஷ் பண்ணுறோம், சரி கொஞ்ச நேரம் சர்வை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடிச்சிக்கலாம் அப்படின்றதான் பிளானில் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே இங்கே ஒரு சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒருத்தன் தான் வந்து இறங்கினான், அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு ஸ்குவாடாக இறங்கியிருந்தாங்கன்னா முதலே ஒரு ஃபைட் பார்த்துருக்கலாம். ஸோ இங்கே ஃபைட்டு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவரும் போயிட்டு கவர் எடுத்துகிட்டு அவனை அடிக்கலான்னு பார்ப்பார். ஸோ அதே மாதிரி அவனும் வந்துடுவான். ஸோ நாங்களும் அங்கே சண்டை நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு போகலான்னு போவோம், அதுக்குள்ளே இங்கே அவரே முடிச்சிடுவார். ஸோ அவர் ஒரு கில்லு எடுத்துட்டார். ஸோ போயிட்டு யாராச்சும் அவங்க ஸ்குவாடில் வேறு யாராச்சும் வராங்களா அப்படின்றது பார்க்கறதுக்காக நாங்கள் போனோம். ஸோ பார்த்தா யாரும் வர மாதிரி தெரியல. ஸோ சொனிட்டா வீடியோவில் வச்சோம், அவங்க பேட்ச் அதிகமாக வச்சுருந்தாங்க, லாபியில் தெரிஞ்சுது, ட்ரெஸ்லாம் வந்துட்டு கிளியராக எங்களுக்கு தெரிஞ்சுது இதுதான் அப்படின்ட்டு. பட்டு இவர் பார்க்குறப்ப இவர் வந்து நார்மலாக பேட்சஸே வந்து கம்மியாக தான் வச்சுருக்கிறாரு.
ஸோ வந்துட்டு இதுதான் அவர் அப்படின்னு சொல்லி எங்களை கண்டுபிடிக்கிறதுக்கே சான்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் அவர் கில்லே காட்டுனுச்சு. ஸோ கில்லு காட்டின அப்புறம் வந்துட்டு ஓகே அந்த பிளேயர் இருக்கார் அப்படின்றது தான் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ நாங்கள் ரொம்ப கேஷுவலாக ஆடிட்டு இருந்தோம், நான் குறுக்க அவங்களுக்கு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா புஷ் தானே பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப சர்வே பண்ணிருந்தோம், மொரட்டாக சர்வே பண்ணோம். ஸோ அதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக காண்டாயிரும், ரொம்ப நேரம் உட்காந்துருந்து வாஷ்டவராக மாறி தாவி இப்படி தான் பண்ணிட்டு. ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே நான் கிளைமேக்ஸ் ஏரியாக்கே வந்துட்டேன். ஸோ இங்கே தான் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் பேர் பார்த்துருப்போம். சரி பேர் பார்த்த அப்புறம் சரி ஓகே நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம், எல்லாருமே நாலு பேருமே ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிருந்தோம். ஸோ ஆக்சுவலி கயன் சுஜன்ற பேர் காட்டிடுச்சு, ஓகே இருக்காரு போல் அப்படின்றது வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ப்ளஸ் வந்து கடைசி முடிய போதா, ஸோ வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்குவாடோ ஒரு ஸ்குவாடோ தான் இருக்கும் கண்டிப்பாக, நம்மளால் போய் நாலு பேரும் இருக்கும், ஸோ கண்டிப்பாக போய் அடிக்கலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி ஏகே ஸ்கேர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ நல்ல அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே கிடச்சிது அப்படின்னா நான் ஏகே யூஸ் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா நான் ஸ்கேர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அங்கே பார்த்துட்டு ஒருத்தன் தான் இருக்கானா என்னென்னு தெரியல, அதனால தான் புஷ் பண்ணுறோம். ஸோ க்ளோவால் போட்டு புஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஆல்ரெடி அவனை போட்டுருவாங்க. ஸோ வந்துட்டு இங்கேயும் முடிஞ்சிருது. ஸோ அங்கே போயிட்டு இன்னும் ஏழு பேர் தான் இருக்காங்க. ஸோ இந்த ஏழில் அவர் இருக்காரா என்ன எதுவுமே தெரியல. கில் ஏன்னா ஃபைட் ரொம்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு கடைசி ஜோன் வேறையா. ஸோ பேர் நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கல, சும்மா கேமில் தான் காம்படிஷன் இருந்துச்சு, யார் என்ன பார்க்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு ரெக்கார்டிங் தான் இருக்கேன்ட்டு. ஸோ அங்கே பாலா அவரும் அடிச்சிட்ருக்காரு, ஸோ நாங்களும் இங்கேயிருந்து அடிச்சிட்ருக்கோம். ஸோ அங்கே ஒருத்தர் தனியாக அடிச்சிட்ருக்கிறாரு எங்களை. சரின்ட்டு க்ளோவால் போட்டுட்டு பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா ஆல்ரெடி அங்கே ஒருத்தர் அந்த டீமில் ஒருத்தர் காலி ஆகிட்டார். ஸோ இந்த ஏகே வந்துட்டு நான் ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கடைசி ஜோன்லலாம் வந்துட்டு நல்ல டேமேஜ் கொடுக்குது, ஒரு 30-40 அதுமாரி ஈஸியாகவே டேமேஜ் கொடுக்குது. ஸோ நல்ல அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்தால் கிளைமேக்ஸ் வந்து ஏகே யூஸ் பண்ணலாம். பாருங்கள் 39-39 நாலு புல்லட் தான் அடித்தேன், ஈஸியாக ஒரு கில் எடுத்துட்டேன். ஸோ ஏகே வந்து நல்ல அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் வந்து ஒருத்தர் தான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் பேர் வரல, மேபி அவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓப்பனாகவே அடிச்சிடலாம் அவரை அப்படின்னு பார்த்துட்ருந்தோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து ஒன்றே ஒன்று தான், அந்த அவரோட ப்ரொஃபைல் காட்டுறப்ப அந்த ட்ரெஸ் இருந்தது தெரியுமா, அதுதான் வந்து நான் லாபியில் பார்த்தேன். ஸோ யாரோ செகண்ட் ஹேலி ட்ரெஸ் போட்டுருக்காங்க பழைய பிளேயர் அப்படின்றது மட்டும் எங்கள் கன்ஃபார்ம் ஆகிருந்தது. இங்கே தெர்மல் இருந்ததுனால அவரோட ட்ரெஸ் எங்களுக்கு கிளியராக தெரியல. ஸோ அவரை நாக் பண்ணிட்டாரு. ஸோ நான் அளவுக்கு எபிலிட்டி போட்டுட்டு திரும்ப சுற்றி வந்து சரி அடிச்சா ஆகணும் அப்படின்ட்டு கிட்டே வந்தாச்சு. ஸோ பார்க்குறேன், ஸோ ரைட் இப்போ வந்துட்டு அவரை அடிச்சிட்டோம். ஸோ இன்னொரு தடவை செக் பண்ணுறதுக்காக திரும்ப ஸ்லோமோ போடுறேன் பாருங்கள். ஸோ நல்லா ஹெட்டே விழுந்துருச்சு ஏகேயில். ஸோ கயன் சுஜன் வந்துருச்சு. ஸோ இப்போ தான் எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இதில் என்னன்னு சொன்னால், அந்த கயன் சுஜன் வந்த வரைக்கும் சந்தோஷம், நாங்கள் இன்னொரு தடவை போட்டு காட்டுறேன் பாருங்கள். கயன் சுஜன் பக்கத்தில் கரெக்டாக ரெண்டு கம்மா இருக்குது. அடப்பாவி நீ யாரா, நான் வேறு யாரோ, நான் கயன் சுஜன் நினச்சி அடித்தோன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தோம், கடைசியில் பார்த்தா அப்படியே புஷன் ஆயிடுச்சு. இவன் யாருன்னு தெரியல, இவன் ஐடி என்னன்னு சொல்லிட்டு சரி சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், பார்த்தா அப்படி ஐடியே இல்லை. செம்மையான கண்டாயிருச்சு, அடப்பாவி நம்ம நல்லா பிளான் பண்ணி அடித்தோம் ஒருத்தனை, சரி நல்லா வீடியோ போகலாம் அப்படின்னு நினச்ச பார்த்தா அது அவனா இல்லை, என்னன்றது சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. சரின்ட்டு போயிட்டு அவர் லைவ்லாம் உட்காந்து பார்த்தோம். ஸோ அது லைவ்லாம் பார்க்குறப்ப இதுதான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள் நாலு பேரும் ஒரே மாதிரி ஃபான்ட்டு ஒரே இது மாதிரி வச்சு தான் ஆடுறாங்க. ஸோ இது என்னென்னா லைவுக்காக போயிட்டு அவங்க நேம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தது. ஸோ லைவுக்காக நேம் சேஞ்ச் பண்ணிட்டு ஆடுறாங்க. ஸோ மேபி அது அவராக இருக்கலாம், இல்லை அவர் ஃப்ரெண்டாக, மேபி அவராக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கம்மி தான், ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய பிளேயர் நேம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மேபி அவர் ஃப்ரெண்டு யாராச்சும் அந்த மாதிரி மாற்றி ஆடிருக்கலாம், இல்லை யாராச்சும் அந்த மாதிரி தெரியல எங்களுக்கு, அவர் சொல்லவே முடியல என்னென்னு. இதை ஏன்னா மோஸ்ட்லி காப்பி கட் ஐடிஸாக இருந்துச்சு அப்படின்னா சில நேரம் சர்ச் பண்ணால் வரும். ப்ளஸ் வந்துட்டு காப்பி கட் ஐடிஸ்னால் ஒன்றுமே பேட்ச்லாம் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த ரேங்க்டு மேட்ச்லாம் இவ்வளோ தூரம் சர்வைவ் பண்ணி வர்றதுலாம் கஷ்டம். ஸோ அதுவும் இல்லாமல் நல்லாவும் விளாண்டாங்க. ஸோ இது எப்படி சொல்கிறது என்ன முடிக்கிறது எங்களுக்கு ஐடியாவே இல்லை. ஸோ இதை வந்து நாங்கள் உங்களுக்கே விடுறோம், நீங்களே இது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் இன்னொரு நல்ல வீடியோவில்.